வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நான்காம் அலை வருமா, இதுதான் இப்போ உள்ள டாபிக். கொரோனாவின் மூன்றாம் அலையே இன்னும் நம்மை விட்டு அகலவில்லை. அதற்குள் நான்காம் அலை பற்றிய பல்வேறு சந்தேகங்களும் யூகங்களும் விவாத பொருளாக இருக்கிறது. அறிவியலாளர்கள் மத்தியில் இது குறித்து முரண்பாடான கருத்துக்கள் நிலவுகின்றன. இது குறித்து ஐஐடி கான்பூர் ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை இன்னும் அதில் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது. வரும் ஜூன் மாதத்தின் 22ஆம் தேதி வாக்கில் நான்காம் அலை வரும் என கணித்துள்ளார்கள். கொரோனா வைரஸ் தொற்றின் தற்போதைய புள்ளி விவரங்களை கணக்கில் கொண்டு இது கணிக்கப்பட்டுள்ளது. பிரபல வைராலஜி மருத்துவரான ஜேக்கப் ஜான் போன்ற நிபுணர்கள் நான்காம் அலை சாத்தியமில்லை என்றே கூறுகின்றனர். அதாவது இந்தியாவில் தடுப்பூசி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் ஒமிக்ரான் வைரஸால் ஏற்பட்ட பரவலான நோய் எதிர்ப்பு சக்தியை பெரும்பாலானோர் பெற்றுள்ளனர். எனவே கொரோனா வைரஸ் தீவிர உருமாற்றம் அடையாத பட்சத்தில் நான்காம் அலைக்கான வாய்ப்பில்லை என கூறுகின்றனர். இதற்கு மாற்று கருத்துக்களை கூறும் சில நிபுணர்கள் தடுப்பூசி சமத்துவம் உலகில் இன்னமும் இல்லை, வளர்ந்த நாடுகளில் சராசரியாக 79% பேருக்கும் வளரும் நாடுகளில் சராசரியாக 14% பேருக்கும் தான் போடப்பட்டுள்ளது. இயல்பில் அதிகம் மாற்றமடையும் தன்மையுடைய ஆரண்ய வைரஸாக கொரோனா வைரஸ் உள்ளது. இது வளரும் நாடுகளில் குறைவான தடுப்பூசி பயன்பாட்டின் காரணமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த புற்றுநோய் எய்ட்ஸ் போன்ற மக்கள் மத்தியிலும் பல்கி பெருகி உருமாற்றமடையும் வாய்ப்பும் உண்டு. எனவே கொரோனா வைரஸ் மீண்டும் அலையாக வர வாய்ப்புள்ளது என்றே கருத்து தெரிவித்துள்ளனர். இதில் கவனிக்கத்தக்க மற்றுமோர் அம்சமும் உண்டு. கொரோனாவை பொறுத்தமட்டில் மனிதர்களைப் போலவே பல விலங்கினங்களும் பாதிக்கப்படும் வாய்ப்பை பார்த்திருக்கிறோம். பூனை, நாய், எலிவகைகள், வவ்வால்கள், சிங்கம், புலி, சிறுத்தை, கொரில்லா, நீர் யானைகள் போன்ற பல உயிர்களை கொரோனா வைரஸ் தொற்றியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்காவில் மான் இனங்களிடையே ஒமிக்ரான் தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதேபோல் மனித இனம் விலங்கினம் என கொரோனா வைரஸ் தொற்றான இன்டர்மீடியட் ஹோஸ்டாக இருக்கிறது. எனவே நான்காம் அலைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றே கணிக்க வேண்டும். மூன்றாம் அலை முடிந்தாலும் கொரோனாவானது விலங்கினங்களுக்கு சென்று மீண்டும் மனிதர்களை தாக்கும் வாய்ப்பு உள்ளது. கொரோனா ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு இல்லவே இல்லை என மறுக்க முடியாத சூழலும் இருக்கிறது. எனவே இதுவும் நான்காம் அலைக்கான வாய்ப்பை வைத்துள்ளது. இதுபோன்ற எச்சரிக்கைகளை கவனத்தில் கொண்டு நாம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதே பாதுகாப்பானது. தற்போது தொற்று எண்ணிக்கை குறைந்துள்ளதால் தடுப்பூசி இயக்கம் பின்னடைவை சந்தித்துள்ளது. முகக்கவசம் அணிவது போன்ற நடவடிக்கைகளிலும் நாம் அலட்சியமாக உள்ளோம். இந்த மனோபாவம் கவலைக்குரியது. இதில் சில திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும். ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் கூட்டாக மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகும் கிளஸ்டர் இருக்கும் இடத்தில் மூலக்கூறு ஆய்வு செய்து கொரோனா வைரஸ் உருமாற்றம் பெற்றுள்ளதா என கண்டறிய வேண்டும். பாதிப்பை முன்கூட்டியே கண்டறிய சாக்கடையில் வைரஸின் அளவை அளப்பதும் முக்கிய வழிமுறையாக உள்ளது. தொற்று வெளியில் தெரியாத பட்சத்தில் இதேபோல் சாக்கடையில் மேற்கொள்ளும் ஆராய்ச்சியில்தான் உதவி செய்யும். அறிகுறிகள் இல்லாமல் தொற்று ஏற்படும் வாய்ப்பை கருத்தில் கொண்டு விழிப்புடன் செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. எனவே நான்காம் அலை வராவிட்டால் மகிழ்ச்சிதான். வரும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்ள வேண்டிய முன் தயாரிப்பு நம்மிடம் இருக்க வேண்டியது அவசியம்.